அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது இந்த மந்திரத்தை நீங்கள் கூறினால் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் ஈஸ்வரன் துணை வருவார். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு எந்த செயலை செஞ்சாலும் சரி, அது சிறிய செயலாக இருந்தாலும் சரி பெரிய செயலாக இருந்தாலும் சரி, இறைவன் துணையோடு செஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு வெற்றிகரமாக அமையும்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. அது சிறிய ஒரு செயல், சாதாரணமாக வேலைக்கு போகிற சாதாரண டெய்லி ஒர்க்குக்கு போகிறாலும் ஜாப்புக்கு போகிறாலும் அந்தமாரி சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வேலையாக, அதாவது ஒரு திருமணம், வீட்டு விசேஷம், ஒரு பணம் கைமாற்ற கொடுக்கறது, இல்லை கடனை வாங்குறது, அந்தமாரி ஒரு இன்டர்வியூ போகிறது, அந்தமாரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய செயல்களை செய்யும்போதும் சரி, கண்டிப்பாக அந்த இறைவனின் துணை என்பது மிக மிக அவசியம். அகத்தியர் இதை பற்றி அவருடைய நூலான பரிபாஷை திரட்டு 500 என்ற நூலில் 85வது பாடலாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் ஒரு சிவ மந்திரத்தை நமக்காக கூறியிருக்கின்றார். அந்த மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுட்டு எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் சரி, அதற்கு துணையாக சிவபெருமான் வருவார் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு பெரிய விரத முறைகளோ இல்லை சொல்லி சித்தி பண்ணுமோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தேவைப்படும் போது மட்டும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயங்களோ அல்லது ஏதோ வேலை விஷயமாக போகிறீங்களோ அதுக்கு போனீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றியை தருவார்ன்ட்டு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. சரி, இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நேரமோ தேதியோ காலமோ முக்கியம் கிடையாது. எப்போ எந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கூட காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலையோ, அப்படி பூஜை அறை இல்லை நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் தனியாக அமர்ந்துக்கோங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒரு 18 முறை அல்லது 108 முறை, சரிங்களா, உங்களுக்கு நேரம் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக போயாகணும் அப்படிங்கிறப்ப ஒரு 18 முறை சொல்லிட்டுப்பாங்க. இல்லை மெதுவாக போனாலே எனக்கு போதுமானது அப்படிங்கிறப்ப 108 முறை. மன ஒருநிலையுடனும் மன சுத்தியுடனும் அந்த எம்பெருமானை மனதில் கொண்டு மந்திரத்தை பொறுமையாக மனதிற்குள்ளேயே ஜெபிச்சுட்டு நீங்கள் செய்யும் செயல்களை தொடங்கினீங்க அப்படின்ட்டா அந்த எம்பெருமான் அருளால் அந்த செயலானது வெற்றி அடையும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு விநாயகர் சித்தியோ இல்லை உடல் சாப நிவர்த்தியோ உடல்கட்டோ திசைக்கட்டோ அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எம்பெருமான் மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்திற்கு மந்திர சாப நிவர்த்தி எதுவுமே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுபோல் பூஜையில தான் சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. தனியான ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் சொல்லிட்டு கூட இந்த உங்களது காரியத்தை தொடங்கலாம். இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் தெங் கிளி வா ஜெயம் கொள்ள பிரபஞ்சா வா வா ஐயும் ஸ்ரீ காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வா வா. இந்த மந்திரம்தான் நீங்கள் எந்த செயலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 18 முறையோ இல்லை 108 முறையோ சொல்லிட்டு தொடங்குங்க, கண்டிப்பாக வெற்றி அடையும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.